சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள் நாம் இதுவரை உதவி செய்துள்ள எந்த பிச்சைக்காரனும் நம்மிடம் ஒரு சல்லை காசுக்கும் கடமைப்பட்டவன் அல்ல எல்லா வழிகளிலும் நாம் தான் அவனிடம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஏனெனில் நமது தான சிந்தனையை தன்மீது செயல்படுத்த அவன் நம்மை அனுமதித்திருக்கிறான் நாம் உலகத்திற்கு நன்மை செய்துவிட்டோம் அல்லது செய்ய முடியும் அல்லது இன்னாருக்கெல்லாம் நாம் உதவி செய்வோம் என்றெல்லாம் நினைப்பது முற்றிலும் தவறு அது முட்டாள்தனமான எண்ணம் முட்டாள்தனமான எண்ணங்கள் தான் கொண்டு வரும் நாம் யாரோ ஒருவருக்கு உதவி செய்ததாக எண்ணி அவன் நமக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அவன் அப்படி செய்யாவிட்டால் நமது மனம் வேதனைப்படுகிறது நாம் செய்பவற்றிற்கு ஏன் பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும் நீ உதவி செய்தவனிடம் நன்றி கொள் அவனை கடவுளாக எண்ணிக்கொள் சகோதரர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இறைவனை வழிபட அனுமதிக்கப்பட்டது ஒரு பெரும் பேர் அல்லவா நாம் உண்மையிலேயே பற்றற்றவர்களாக இருப்போமானால் இந்த வீண் எதிர்பார்ப்புகளிலிருந்து வருகின்ற வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் எப்போதும் உற்சாகத்துடன் நற்செயல்களை செய்தபடி இருப்போம் பற்றற்று செய்யும் செயலினால் ஒருபோதும் துன்பமோ துயரமோ வருவதில்லை இந்த உலகம் சுகதுக்கங்களின் சேர்க்கையாக என்றென்றும் இவ்வாறே கொண்டிருக்கும் இந்த உலகம் நாயின் சுருண்ட சுருண்டவால் போல்தான் இருக்கிறது அதை நிமிர்த்துவதற்காக மனிதர்கள் காலம் காலமாக முயன்று வருகிறார்கள் ஆனால் விட்டவுடனே அது சுருண்டு கொள்கிறது சுருண்டு கொள்ளாமல் வேறென்ன செய்யும் பற்றில்லாமல் செயல்புரிவது எப்படி என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் மனிதன் கொள்கை வரையன் ஆக மாட்டான் இந்த உலகம் நாயின் வால் போன்றது அது ஒருபோதும் நேராகாது இவ்வாறு தெரிந்து கொண்டால் நாம் கொள்கை மாற மாட்டோம் கொள்கை வெறி மட்டும் இல்லாதிருந்திருந்தால் உலகம் இப்போது இருப்பதை விட எவ்வளவோ மேன்மையுற்றிருக்கும் கொள்கை வெறி மனித இனத்தை முன்னேற்றும் என்று எண்ணுவது தவறு உண்மையில் இந்த கொள்கை வெறி மக்களிடையே வெறுப்பையும் கோபத்தையும் தூண்டி ஒருவரோடு ஒருவர் சண்டையிட செய்து இரக்கமில்லாதவர்களாக மாற்றி அவர்களை அவர்கள் இருந்த நிலையிலிருந்து தாழ்த்தவே செய்யும் நாம் என்ன செய்கிறோமோ நம்மிடம் எது இருக்கிறதோ அதுதான் உலகிலேயே சிறந்தது நாம் செய்யாதது நம்மிடம் இல்லாதது அது மதிப்பே இல்லாதது இதுதான் நமது எண்ணம் எனவே உங்களிடம் கொள்கை வெறி தலை தூக்கும் போதெல்லாம் சுருண்ட நாய்வாலை நிமிர்த்தும் இந்த உதாரணத்தை நினைவு கூறுங்கள் உலகத்தை நினைத்து இரவெல்லாம் தூக்கம் கட்டு நீங்கள் அவதிப்பட தேவையில்லை நீங்கள் இல்லாமலே அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் கொள்கை வெறியை தவிர்த்தால் மட்டுமே உங்களால் திறமையுடன் செயல்பட முடியும்